Hello friends, welcome back to our channel. We are going to go to our native weight check. 83.6 is now. Now, native weight is going to be weight. Now, நம்ம வாக்கிங்லாம் முடிச்சுட்டு இப்போ சமையல் வேலை போயிட்டு இருக்கு. குருமா குழம்பு வச்சிருக்கேன். இங்கே வந்து கூழ் காஞ்சிட்டு இருக்கு எனக்கு. அதுக்கப்புறமா அகேஸ்க்கு வந்து லஞ்ச் பேக்கிங்கும் நடந்துட்டுருக்கு. முட்டை வந்து இன்றைக்கி அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மார்னிங் வந்து சியா சீட் வந்து அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே குடிச்சலாம். இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மேடம் மேடம் சியா சீட் குடிச்சிட்டு ஆமாம் அகேஸ்க்கு ஸ்நாக்ஸுக்கு தர்பூசணி தர்பூசணி கட் பண்ணி வச்சாச்சு. ஆமாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். தரம் சாப்பிடணும். தர்பூசணியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பரவ சாப்பிடும்போது மீட் பண்ணலாம். இப்போ அகேஷ் வந்து என்ன சாப்பிட்டுருக்கேன்? பால் பவுடர் சாப்பிட்டுட்ருக்கு. ஓகே இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து அப்படி கேப்பில் சியா சீடியும் குடிச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒர்க் முடிகிறதுக்கும் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். சியாசி இருக்கும் ஜப்ஜாசி இருக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிங்க. நான் வந்து தனி வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்போ தான் அது வந்து க்ளீனாக உங்களுக்கு வந்து புரியும். இப்போ இதை குடிச்சு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டில் மீட் பண்ணலாம். லேட்டர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து ஒரு பவுல் அளவுக்கு தர்பூசணி வந்து எடுத்துக்கிட்டேன். நான் வந்து அப்படி வேலை பார்த்துட்டு போய் சாப்பிட்டுட்டு நான் மறந்துட்டு வீடியோ எடுக்க. இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஒரு பவுல் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்க போகிறேன். சாப்பிட்டுட்டு மிட் ஸ்நாக்ல வந்து மீட் பண்ணலாம். ஒன் அவர் லேட்டர் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். டைம் வந்து கரெக்டாக 12:00 ஆகுது. கொஞ்சமாக மசாலா பொரிகடலை எடுத்திருக்கேன். அப்படி தானே புஜித்தே சிரிப்பேன் பாருங்க. வேணாம் உனக்கு வேணாம் புஜித்துக்கு வேணாம். குட் பாய் புஜித்த. என்னதுங்க புஜித்த என்னதுங்க எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது. புஜித்து கடல மிட்டாய் சாப்பிட்றாரு. ஓகே இதை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து லஞ்சில் மீட் பண்ணலாம். கையில் எடுக்க. A few moments later இப்போ நம்ம மத்தியானம் வந்து லஞ்ச் சாப்பிடலாம். என்ன தூக்கிட்டு வந்திருக்கா? பூரி கட்டி தூக்கிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு லஞ்சுக்கு நான் வந்து ஒரே ஒரு ராகி தோசை, ராகியும் கோதுமாவும் மிக்ஸ் பண்ணி தோசை செஞ்சுருக்கேன். அப்புறமா ராஜ்மா குருமா. இன்னைக்கு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு நிறைய தண்ணி குடிங்க. இன்னைக்கு நான் ஜூஸுக்கு வந்து பீட்ரூட் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை குடிச்சிட்டு நம்ம லஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். வா வா வான்னு கூப்பிடுறாரு. வேண்டாம் வைத்தால போகும் சும்மாவே போகுது. இதுதான் இன்றைக்கி லஞ்சு. லஞ்சு முடிச்சுட்டு இனிமேல் டேரெக்டாக வந்து மிட்ஸ்னாக் வந்து எடுத்துக்க மாட்டேன். இனிமேல் வந்து நம்ம வெயிட் லாஸ் வந்து ப்ராப்பராக கொஞ்சம் கொண்டுட்டு போகலாம். இனிமேல் ஹோட்டலில் எது போனாலுமே சரி சப்பாத்தி டயட் ஃபுட்டே எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவு இனிமேல் வந்து 1 week வந்து கொஞ்சம் டயட் இருக்கலாம். இப்போ லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டைரெக்டாக வந்து டின்னரில் மீட் பண்ணலாம். வாக்கிங் போங்க. வாக்கிங்கை மட்டும் கிவ் அப் பண்ணிடாதீங்க. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிப்பீங்களோ நிறைய தண்ணி குடிங்க. அதுவா இரு எடுத்துறேன். ஓகே இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுட்டு டைரெக்டாக வந்து டின்னரில் மீட் பண்ணலாம். 1 hour later நம்ம வந்து மிக்ஸ் ஸ்நாக் எதுவுமே எடுக்கலை. நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட்டதோட ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு வந்தோம். நீங்கள் வந்து நேட்டிவ் விலாக் பார்த்துருப்பீங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு நடந்து போனதெல்லாம் அங்கே வந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணினேன். என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குங்குமம். இது வந்து வெளியே எங்கேயாவது போகிற டைம் வைக்கிறதுக்கு, இல்லைனா நார்மல் நான் வீட்டில் வந்து செந்தூர் தான் வைப்பேன். இது வந்து வெளியே போகும்போது வச்சோம் அப்படின்னா வேத்து வடியாது அதுக்காக. அதுக்கப்புறமா பேங்கிள்ஸ் கொஞ்சம் வாங்கினேன். நம்ம வெளியே போகும்போது போட்டுக்கிட்டோம்னா க்யூட்டாக இருக்கும். அதுக்காக சாரீலாம் கட்டிட்டு போட்டால் ந செமையாக இருக்கும். இது ஒரு செட்டு. அதுக்கப்புறமா இன்னொரு செட் பேங்கிள்.
இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஒரு செட் வாங்கினேன். இதோட ப்ரைஸ்லாம் வந்து 150 அந்த ரேஞ்சு தான். இப்படி போட்டோன்னா செம்மையாக இருக்கும். கை நிறைய வளையல் போட்ட மாதிரி இருக்கும். வெள்ளி செவ்வாலாம் கை நிறைய வளையல் போட்டு விளக்கு போடுத்துங்க, ரொம்ப நல்லதுங்காங்க. இங்கே பாருங்கள், சாரீ கட்டிட்டு போட்டால் நல்லாயிருக்கும். சுடிதாரில் பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். சாரீ கட்டிட்டு ஆனால் போடுங்க, செம்மையாக இருக்கும் இந்த கலர்ஸ்லாம். மாடல் தெரியும் நினைக்கிறேன். இதுதான் நான் வாங்கின பேங்கிள்ஸ். அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ வெளியூரில் இருக்கோம். எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து கோல்டை வந்து தூக்கிட்டு போக முடியாது. அதனால நம்ம வந்து ஒரு கவரிங் செயின் செட் ஒன்று வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன செயின் மட்டும் வாங்கினேன். கவரிங்கில் நான் வந்து ரொம்ப கவரிங் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ஒத்துக்காது, அலர்ஜி ஆயிரும். அதனால் எப்போவாது போடுறதுக்கு ஒரே ஒரு செயின் வந்து இந்த டாலரோட வாங்கினேன். லாங் செயின் மாதிரி நல்லா லாங்காக இருக்கும். போட்டால் அப்படி கோல்டு மாதிரியே இருக்கும், அழகாக இருக்கும். ஒன்றுமே தெரியாது சாரீ கட்டிட்டு. இதுவுமே சாரீ கட்டிட்டு இந்த வலையெல்லாம் போட்டுட்டு இந்த லாங் செயின்லாம் போட்டால் செமையாக இருக்கும். அதுக்காக தான் வாங்கினது. இவ்வளோதான், இது நான் இவ்வளோ தான் வாங்கினேன் எனக்குன்னு. அப்புறம் பிள்ளைகளுக்கு டாய்ஸ் வளர்க்கும் போல் அவங்க பால் அப்படி தான் வாங்குவாங்க. ரொம்பலாம் வாங்கி கொடுக்க மாட்டேன், ஏன்னா விளையாட மாட்டாங்க. அப்புறம் வாங்கி வாங்கி அந்தாலும் வீட்டில் போட்ட மாதிரி இருந்துச்சு, அதனால் ரொம்ப வாங்கி கொடுக்கல. இவ்வளோ தான் நம்மளோட ஷாப்பிங் கலெக்ஷன்ஸ். கண்டிப்பாக நம்ம வந்து வெளியே போனோம் அப்படின்னா போட்டு பாருங்கள், இப்படி வலையெல்லாம் இருந்தால் செம்மையாக இருக்கும் சாரீ கட்டிட்டு போடுறதுக்கு. இல்லை அப்படின்னா நம்ம சுடிதார் போட்டிருக்கோம் அப்படின்னா இப்படி ஒரு பேங்கிள், இப்படி ஒரு பேங்கிள் மட்டும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதுதான் என்னோடய ஷாப்பிங். நீட்டாக ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருவேன், ஏன்னா நான் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். இங்கே போ அப்படி வச்சோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும், கலர் மாறிடும். அதுக்காக பாக்ஸ் போட்டு நீட்டாக வச்சுருவேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ரெடி ஆகிட்டோம். அகேசை கூட்டு வந்துடலாம். கூட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மிட்ஸ்னாக் அவனுக்கு ஏதாவது பண்ணி கொடுப்பேன், ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கணும். ஏன்னா பிள்ளை காலையிலே சாப்பிட்டுட்டு போனது, மத்தியானம் கொஞ்சம் தான் ரைஸ் கொண்டுட்டு போவான். வந்தோடனே ஏதாவது பண்ணி கொடுக்கணும். நம்ம நைட்டு வந்து தோசை எடுத்துக்கலாம், இன்றைக்கி கண்டிப்பாக தோசை தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வாக்கிங்கை மட்டும் கிவ் அப் பண்ணிடுறாங்க, வாக்கிங் போவேன். நிறைய தண்ணி குடிங்க, எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கண்டிப்பாக நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இப்போ எனக்கு வெயிட் லாஸ் ஆகாத காரணம், நான் வந்து ஒழுங்காக ப்ராப்பர் டயட் இல்லை, ஊருக்கெலாம் போயிட்டு வந்து அப்படி இப்படின்னு சாப்பிட்டதில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வீடியோவில் என்ன சாப்பிட்றேனோ அதை தான் காமிச்சிருப்பேன். நான் பரோட்டா வரையும் சாப்பிட தான் செஞ்சேன். முடிஞ்ச அளவு டயட்டில் இருக்கீங்கன்னா மைதா மாவு ஐட்டம்ஸ் எடுத்துக்காதீங்க. நம்ம இப்போ வெளியே போயிட்டு வந்தாலும் அதுமாதிரி மில்லட்ஸ் வந்து எடுத்துக்க சொன்னீங்க. மில்லட்ஸ் வந்து எதுவுமே நான் வாங்கலை, ஏன்னா வந்து ஊருக்கு போயிட்டு வரதுனால எப்படியும் பிளான் பண்ணிட்டோம், ரெண்டு வாரம் ஊருக்கு போக வேண்டிய வேலை இருக்குன்றதுனால மில்லட்ஸ்லாம் வாங்கி போட்டோன்னா உடனே எறும்பு வந்துடுது, நம்ம வந்து வேஸ்டான மாதிரி ஆயிடுது. அதனால் இப்போதைக்கு மில்லட்ஸ் வாங்கலை. இன்ம கம்மிங் ஃப்ரைடே லீவு, ஃப்ரைடே சாட்டர்டேலாம் லீவ் வரும்போது போய் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் தனியாக போயெல்லாம் வாங்க மாட்டேன். சாட்டர்டே ஃப்ரைடே போய் வாங்கிட்டு வரும்போது தான் மில்லட்ஸ் வந்து இன்ம சேர்த்துப்பேன். அது வரையும் மில்லட்ஸ் இல்லாமல் வெறும் சப்பாத்தி தோசை அப்படி தான் போகும். அதனால் நான் மில்லட்ஸ் வந்து கொஞ்சம் கூடிய சீக்கிரம் சேர்த்துக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து போய் அகேஷை கூப்பிட்டு வந்துட்டு நைட் டின்னரில் மீட் பண்ணலாம். ஹலோ, இப்போ நைட் வந்து நம்ம டின்னர் சாப்பிடலாம். டின்னருக்கு ஒரு தோசையும் கொஞ்சமாக ராகி மசாலாவும் வச்சுருக்கேன். இப்போ வச்சுட்டு எடுக்க முடியாது, கையும் விட்டுறதா சூடாக இருக்குது. இதுதான் நைட் டின்னரு. நோண்டுக்கு 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 தோசை ரெடி. தோசை சுட சுட தோசை சுடுது. இதுதான் நைட் டின்னர். அதுக்கப்புறமா எப்போ போல ஒரு கிளாஸ் வந்து கிரீன் டீ. இதோட இந்த லாக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல் பாத்தீங்களா, அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சொல்லு கை சுட்டுறாம, தோசைக்கல் சூடா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்பர் டேலாம் கிடையாது, இது டார்கெட் மாதிரி நவுட்டிட்டேம்மா. எல்லாத்தையும் நவுட்டிடுவோம், இல்லைன்னா கையை கையை வச்சிடக்கூடாது. ஏற்கனவே பொத்து போய் இருந்தார், இப்போ தான் சரியாக இருக்கு. திருப்பியும் கையை வச்சுட்டானா அப்புறம் அவ்வளோதான். சரி ஓகே, பாய் சரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.